வணக்கம் எல்லாருக்கும், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பரபரப்பான செய்தி இன்றைக்கு ஆனந்த வீடன்ல வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இவர் இயக்குனர் களஞ்சியம், அவரை பிரபலம் என்று சொல்லலாமோ தெரியல. இயக்குனர் களஞ்சியம் இங்க வந்தவர், அது அநேகமான ஆக்களுக்கு தெரியுமோ என்னவோ, கொஞ்சம் பேருக்கு தெரியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நடந்த மாவீர தின நிகழ்வுக்கு இவரை அழைச்சிருந்தவர். வளமையா இந்த சுவிட்சர்லாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் என்று போயிட்டானே மாவீரர் தினம் உரை நிகழ்த்துறவ. இவர் கொஞ்சம் வித்தியாசமா, இன்னும் கொஞ்சம் பரபரப்பா இலங்கையில வந்து உரையாற்றுவோம்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவர் கொஞ்சம் படங்களும் எடுத்திருக்கிறார். முல்லைத்தீவு, கிளிநொச்சி, முள்ளி வாய்க்கால் இப்படி நிறைய இடங்களுக்கு போனவர். இந்த காணாமல் போன உறவுகளை தேடுற ஆக்களோட சேர்ந்து படமும் எடுத்தவர். இப்ப ஆனந்த வீடன்ல வந்த செய்தி என்னன்னு சொன்னா, தன்னை ராணுவம் தாக்கினதாவும், நீ சீமான் இயக்கத்தை சேர்ந்தவனா, உன் தலைவன் சீமானா என்று கேட்டு கேட்டு தன்னை கழுத்து எலும்பு முறிய பல்லு உடைய அடிச்சதாவும் சொல்லி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம, பலாலிலேருந்து கொழும்புக்கு போக இருந்த தன்னை திருகோணமலை, அதுவும் திருகோணமலை ஏர்போர்ட்ல ரக்கிறதாகவும், அங்க வச்சுதான் தனக்கு அட்டி விழுந்ததாகவும் சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த கதையை கேட்டோன்னா உடனடியா எல்லா ஊடகங்களும் பரபரப்பா போச்சு. என்னடா இது, இந்த ஆள் வந்தது தெரியும், போனது தெரியாது. இடையில நாலு நாளுக்குள்ள, அதாவது அவங்க சொல்ற மாதிரிக்கு, பல்கலைக்கழக மாணவர் சொல்ற மாதிரிக்கு, இவர் முதலாம் தேதியே போயிட்டாராம். கூப்பிட்டு அவங்களுக்கு எதுவும் சொல்லல. இவர் இந்த சைக்கிள் கட்சிக்காரரையும் சந்திச்சிருக்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சிக்காரரையும், அவைகளுக்கும் எதுவும் சொல்லி இருக்கேல. முல்லைத்தீவு கிளிநொச்சியில இவரை சந்திச்சாக்களுக்கும் எதுவும் சொல்லல. அப்படி இருக்க என்னடா இது, ஆனந்த வீடல கதையா வந்திருக்கு, செய்தியா வந்திருக்கு, இப்படி நடந்ததோ ஒன்று ராணுவத்தோட தொடர்பு கொண்டு கேட்டு பார்த்திருக்கிறேன் நிறைய பேர். ராணுவமும் ஒண்ணும் தெரியாதாமே, அப்ப வேற யாராவது கடத்தி அடிச்சிருப்பாங்களோ ஒரு சந்தேகம். களஞ்சியத்தார தொடர்பு கொள்ள இலங்கை ஊடகங்கள் முயற்சி செய்யணுமாம், ஆனா அவர் பதில் சொல்லுவாரோ தெரியல. எதுக்கும் அவட்டையும் கேட்டு பார்த்து அதுக்கு பிறகுதான் உண்மை நிலவரம், உண்மையோ பொய்யோ உண்டு சொல்லி தெரியும். ஆனா இவ்வளவு நல்ல கதை எழுதுற மனுஷன், படங்கள் பெரிசா வாய்ப்பு இல்லாம போச்சு. அதுவும் சீமான் தந்த தலைவர் இல்ல, எப்பவும் தனக்கு தலைவர் பிரபாகரன் தான் என்று சொல்லி கிட்டடியில சொன்னதாகவும் ஒரு கதை. இப்படி இவர் சொன்னது மட்டும் உண்மையா நடந்தா, ராணுவத்தின் மீது இந்திய தூதரகம் கட்டாம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நடவடிக்கை எடுக்கும். ஆனா தான் இங்க தூதரகத்துக்கு சொல்லாததுக்கான காரணம், இலங்கை மக்களும் இளைஞரும் நிம்மதியா இருக்க வேணும் என்று களஞ்சியத்தார் சொல்லி இருக்கிறார். பாருங்கோ, பாப்பம் என்ன நடக்குதுண்டு, அப்ப சந்திப்பம் என்ன.